நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மழை இப்போ ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து பயங்கரமான மழை. இந்த மழையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மழைக்கு செடி நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா ரொம்ப ஜாஸ்தியாக மழை தண்ணி வரும். மழை வரும்போது தண்ணி எவ்வளோ அந்த தேங்கி நின்று நின்று கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடும்போது சுத்தமாக அந்த செடியில் எல்லா சத்துக்களுமே குறைஞ்சி போயிடும். நைட்ரஜனும் குறைஞ்சிரும், பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கும், ஒரு ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செடி பூக்கிற செடி காய்க்கிற செடின்னு ஒரு ஸ்டேஜ் கீழே வந்துடும், தேர்ட் ஸ்டேஜ்க்கு வந்துடும். திரும்ப பூவெல்லாம் கொட்டி திரும்ப மொட்டுக்கள் வச்சு திரும்ப தான் பூக்கள் வைக்கும். ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து ஒரு லாஸ் இருக்கும், எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த பதிவில். சில நைட்ரஜன் ரிச்சான உரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. இந்த பதிவோட கடைசியில் வந்து ஒரு கொரியன் ஃபர்டிலைசர் ஒன்று சொல்கிறேன், அது கொடுத்தீங்க அப்படின்னா இழந்த சத்துக்களை வித்தின் டூ டேஸில் அந்த செடி வந்து கிடச்சிரும். ஸோ ரொம்ப எனர்ஜியோடு அந்த செடி திரும்ப வளர ஆரம்பிக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோயா இருக்கு இல்லையா, சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சோயா சங்க்ஸை கொஞ்சம் நேரம் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுருங்க, ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த சோயா சங்க்ஸை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அதை தூக்கி போட்டுருங்க, இல்லை சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க. ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து சோயா பால்ஸ் இருந்தால் சரியாக இருக்கும். டைல்யூட்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபர்டிலைசர், நைட்ரஜன் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இலைகள் இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்கீரை இலையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டு விடுங்க பவுட்ரை. அப்படி இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரையை ஒரு நாள் நைட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு அரை கிலோ அளவுக்கு முருங்கைக்கீரையை போட்டு ஊறட்டும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு அடுத்த நாள் காலையில் பத்து மடங்கு தண்ணியோடு கலந்து ஒரு செடிக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி விடுங்க. அப்படி இல்லாட்டினா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியோட அது அந்த ஒரு டம்ளர் கீரையை போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா பத்து லிட்டர் டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா ஆற்றிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஒரு அரை அரை டம்ளர் ஒரு செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா முதலே மழையினால செடியில் தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் அரை அரை டம்ளர் கொடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கொரியன் ஃபர்டிலைசர் இதை கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், செடியில் ஒரு பெரிய மாற்றம் வந்து தெரியும். இந்த கொரியன் ஃபர்டிலைசருக்கு வந்து நம்ம நல்ல புல் முளைச்சிருக்கும் இந்த மழைக்கு. அதுக்கும் அந்த மாதிரி புல் முளைச்சிருக்கிற புல்லில் நல்ல நுனி புல்லாக பார்த்து காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கிற மாதிரியான சமயத்தில் நுனி புல்லாக பார்த்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்துடுங்க. கட் பண்ணி ஒரு கிலோ அளவுக்கு கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு வாளியில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் மட்டும் கலந்துக்கலாம், ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளம் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கால் வாளி அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிடுங்க, இதை அப்படியே ஒரு நாள் அப்படியே ஊறட்டும். ஒரு 24 மணி நேரம் முடிஞ்சால் 48 மணி நேரம் கூட நல்லா ஊற வைங்க. எதுக்காக வெள்ளம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரிகள் வந்து அங்கே உருவாகும் இல்லையா, அந்த நுண்ணுயிரிகளுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, அந்த நுண்ணுயிரிகளுக்கு சாப்பாடுக்காக தான் நம்ம வெள்ளம் சேர்க்குறோம். இப்படி வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பாடு இல்லாமல் செத்து போகாது, செத்து போனால் தான் நாற்றம் வரும். ஸோ நம்ம வெள்ளம் போட்டோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு சாப்பாடு கிடச்சிரும், ஸோ சாகாது. ஸோ வந்து நல்லா நாற்றம் இல்லாமல் இருக்கும். வந்து ஒரு முக்கால்வாளி நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாள் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நாள் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு, புல்லில் நிறைய விதைகள் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு மடங்கு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செடிக்கும் அரை டம்ளர் முக்கா டம்ளர் மட்டும் கொடுத்துட்டு வாங்க எல்லா செடிக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது இது, இதில் அவ்வளோ நைட்ரஜன் இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் இருக்கிற அந்த புல்லை வந்து நம்ம பறிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது உணவு தயாரிக்கிறதுக்கு ரெடியாக அந்த சத்துக்கள் எல்லாம் நுனி புல்லில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி அதுலேருந்து நம்ம இருக்கும்போது நைட்ரஜன் ஃபுல்லாக அதில் நிறையா இருக்கும் அந்த
புல்லில் அதை வந்து நம்ம இந்த வெள்ளத்தோடு சேர்த்து ஊற வைக்கும்போது அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் தண்ணீர் இறங்கிடும். ஸோ வந்து நம்ம இதை வந்து எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். இதனால் இழந்து போன அந்த நைட்ரஜனை, இழந்த சத்துக்களை மீட்டு கொண்டு வரும். அதே மாதிரி இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது இல்லையா, இது வந்து முருங்கைக்கீரை, வாழைப்பழ தோல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளம், இதையும் வந்து இதே மாதிரி ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ரெண்டு மடங்கு தண்ணியோடு கலந்து வடிகட்டிட்டு இதையும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதையும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இந்த தண்ணியை கொடுக்கலாம், பூ இல்லாமல் வளர்ந்துட்டுருக்க ஸ்டேஜில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் அந்த தண்ணியை வந்து கொடுக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மழையை பார்த்து பயப்படாதீங்க. நான் வந்து இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் வந்து கிறிஸ்மஸ்க்காக வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், என் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எல்லா சைஸ்லேயும் எல்லா டிசைன்லேயும் வந்து உங்களுக்கு க்ரோ பேக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்லேயும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.